பிரைட் அண்ட் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும். பிரைட் அண்ட் பவர் பொதுவா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறதுக்கு எல்லா டிராவல்ஸும் டூ வே சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம நாதன் டிராவல்ஸ் ஒன் வே டிராவலுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணி உங்க பணத்தை மிச்சம் பண்றாங்க. ஃபார் புக்கிங் கான்டாக்ட் 7305614697. பிகனட்லி ஆபரேட்டர் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா. மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் வேதப்பிரியா செல்வராஜ். தேமுதிக அதிமுக இந்த கூட்டணியோட தற்போதைய நிலைப்பாடு என்ன? எத்தனை தொகுதிகள் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க? இதுவரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்டிருக்கா இல்லையா? அதிமுக தேமுதிகவோட கூட்டணி வந்து நீடிக்குமா? அதை பத்தின விஷயங்களை தான் சுறுசுறு அரசியல் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேமுதிக கட்சி தொடங்கின அந்த முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே விஜயகாந்த் விருத்தாச்சலம் தொகுதியில வெற்றி பெறாரு. அதுவும் 234 தொகுதியிலுமே தேமுதிக தனிச்சு போட்டியிடுது. இப்படி இருக்கும்பொழுது அடுத்ததா அதிமுகவோட தேமுதிக கூட்டணி அமைச்சு நீடிச்சு வருது. இந்த சூழ்நிலையில இப்ப வர சட்டமன்ற தேர்தலையும் அதிமுகவோட தேமுதிக கூட்டணி அமைச்சா பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி பெற்ற அதே தொகுதியான விருத்தாச்சலத்துல போட்டியிட போறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இல்லனா ரிஷிவந்தியம், அப்படி இல்லனா விருகம்பாக்கம் தொகுதியில அவங்க நின்று போட்டியிட போறாங்க அப்படிங்கிறமான தகவலும் வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தேமுதிக அதிமுகவோட கூட்டணி வைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கடந்த இரண்டு கட்ட பேச்சுவார்த்தையிலுமே வந்து உடன்பாடு ஏற்படலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாமகவுக்கு 23 தொகுதிகளை வந்து அதிமுக ஒதுக்கியிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கும் அதுக்கு நிகரான தொகுதிகள் வேணும் அப்படின்னு தேமுதிக அடம் பிடிக்குது. ஆனா அதிமுக வந்து இந்த இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகளுமே 12 இல்ல 15 தொகுதிகள் தான் ஒதுக்கப்படும் அப்படின்னு அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இந்த இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகளையுமே அதிமுக வந்து தேமுதிகவுக்கு அவங்க கேட்ட தொகுதிகள் கொடுக்கல அப்படிங்கறதுனால கோபமான தேமுதிக வந்து மூன்றாம் கட்ட வார்த்தைக்கு போகல. அன்னியார் கோபமானங்களான்னு தெரியல, இல்ல அவங்களோட பையன் விஜய பிரபாகரன் கோபமானாரா, இல்ல அன்னியாரோட தம்பி சுதீஷ் கோபமானாரான்னு தெரியல. மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையை அவங்க மறுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தேமுதிக அதிமுகவோட நீடிக்குமா, இல்ல வேறு ஏதாவது கட்சியோட கூட்டணி அமைக்குமா, இல்ல தனித்து போட்டியிடுமா அப்படிங்கறத பொறுத்திருந்தா பாக்கணும். நன்றி, வணக்கம்.